வாய்ஸ் ஆஃப் டிஎன் ஒருங்கிணைக்கும் மோடி வித்தையின் முடிவு என்ன? மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் தீஸ்தா சதல்வார் மற்றும் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 28 மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் வருக. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் உட்கார்ந்து பேசுவோம், இல்லை இல்லை நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம், நீங்கள் கேட்பீங்க. நான் உங்கள் இந்திரகுமார் தேரடி. என்ன பண்ணணும், பேர் சொல்லி தொடங்குவோம்? சொல்லக்கூடாது. ஏன்? தேர்தல் ஆணைய நடைமுறை இருக்கு, அதனால பேர் சொல்லக்கூடாது. ஓ, பேர் சொல்றதுக்கு என்ன தேர்தல் ஆணைய நடைமுறை? அதெல்லாம் அப்படித்தான், தேர்தல் ஆணைய நடைமுறை இருக்கு, அதனால நம்ம அதை சொல்லக்கூடாது. சோப்புக்குள்ள போலாமா இல்லையா? அதுவும் சொல்லக்கூடாது. ஏன்? தேர்தல் ஆணைய நடைமுறை இருக்கு, அதனால நம்ம பண்ணக்கூடாது. உங்க பேரு சொல்லக்கூடாது, இந்த ஷோ பேரு சொல்லக்கூடாது, தேர்தல் ஆணைய நடைமுறை இருக்கு. சரி, ஒரு நல்ல ஹெட்போன் இருந்தா சொல்லுங்க. சொல்லக்கூடாது. ஏன்? தேர்தல் ஆணைய நடைமுறை இருக்கு. இத நான் சொல்லல. சரி, நம்ம சேனல் பேரு சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணைய நடைமுறை இருக்கு. ஏன் சொல்லக்கூடாது? இதத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்னு கூப்பிட்டு எல்லார்டையும் உட்கார்ந்து, நான் சொல்ல மாட்டேன், தேர்தல் ஆணைய நடைமுறை இருக்கு. சிறுபான்மையினர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக மோடி இப்படி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு கண்டன அறிக்கை எழுதுறாங்க. அதிமுக எழுதுச்சு. ஆமா, பாத்துமே, ரெண்டு பக்கம் அது கண்டனமே இல்லாத ஒரு கண்டன அறிக்கை. தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பூசல். இல்ல இல்ல, அந்த கண்டன அறிக்கையே தவிர்த்திருக்கலாம், அவ்வளவு கண்டனமா இருந்துச்சு அது. பத்திரிகையாளர்களுக்கு கேள்வி எழுப்பும் போது அதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும், அப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லணும்ல. தேர்தல் ஆணைய நடைமுறை இருக்கு, அதனால நம்ம வந்து அதை பேசக்கூடாது அப்படின்னா இது என்னது? இது நிவாரண பணிகளுக்கான இது கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, தேர்தல் ஆணைய நடைமுறை இருக்கு, அதனால நம்ம பேசக்கூடாது. எதுக்கு பிரஸ் மீட்? அப்புறம் என்ன தெரிஞ்சு நீர்மோர் பந்தல் போட போறேன், அதனால நான் பிரஸ் மீட்டை கூப்பிட்டு பேச போறேன் அப்படின்னு ஏதோ பலசருக்கு கடையில உட்காந்து கல்லாப்பேட்டியில ஒரு ஓனர் உட்காந்து பேட்டி கொடுக்க போற மாதிரி, அவர் கடை விளம்பரத்துக்கு வந்து பேட்டி கொடுக்க வசந்தனுக்கு சேரை திருப்பிக்கிட்டு உண்மை நேர்மை நியாயம்னு ஒருவர். இல்லைங்க, பொதுவா பலருக்கும் வந்து ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம வீட்டு பையன், எடுத்து வீட்டு பையன், பக்கத்து வீட்டு பையன் அப்படியான உணர்வுகள் ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி பாருங்க, நம்ம பக்கத்துக்கு அண்ணாச்சி, எடுத்து கல்லாப்பட்டியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு அண்ணாச்சி மாதிரியான ஒரு தோற்றத்தோட அந்த டயலாக் பேசியிருக்க தேவையில்லை. நியாயமா எழுப்ப வேண்டிய கேள்வியே ஒரு அரசியல் கட்சிகள், நீங்க வந்து எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்கன்னு இனிமே கேட்டா தேர்தல் ஆணைய நடைமுறை இருக்குங்க, நாங்க அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ற லாஜிக் இருக்கு. அவர் இப்படி பேசியிருக்கிறாரு, தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைப்படியே இப்படி ஒரு மதத்தை வந்து இழிவுபடுத்தும் விதமா கேவலப்படுத்தும் விதமாக பேசக்கூடாது, சிறுபான்மையினர்களுக்கு எதிராக பேசுவதுங்கிறது அரசியலமைப்பிலேயே தவறு, இதெல்லாம் இருக்கு, அதனால அவர் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? பிஜேபி காரங்க கொடுக்குற முட்டை விட வேகம் எடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பெரிய முட்டு கொடுத்திருக்கிறாரு. இல்ல, இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கேட்டாலும் தேர்தல் ஆணைய நடத்தை விதிமுறைகள் இருக்கு அப்படின்னா, எதுக்கு அந்த அறிக்கை எழுதுனீங்க? எதுக்கு அதை வெளியே கொடுத்தீங்க? எதுக்கு நீர்மூர் பந்தல் போட வர்றீங்க? தம்பி, அந்த நேரத்துல இருந்து ஒரு பிரஷர் தம்பி, அது போட்டா தான் ஓட்டு கேட்கிறப்ப கொஞ்சம் அது அப்படி அப்படி இருக்கும் தம்பி. அதனால அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிரூபிக்கணும்ல பாஸ், இவர் ஏன் இவ்வளவு பயப்படுறாரு எனக்கு புரியலங்க. ஆக்சுவலா கட்சியை கைப்பற்றிட்டாரு, தாட்டியம் இல்லாத ஒருத்தரால வந்து இவ்வளவு பெரிய கட்சியை வந்து எங்கிருந்தோ வந்து அமைச்சரவையில வந்து இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு மக்கள் எல்லாம் கீழே குனிஞ்சு தேடிட்டு இருந்தா, அங்க இருந்து எழுந்து இவ்வளவு தூரம் வந்து கட்சியவே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாருன்னா பெரிய விஷயம். அவர் வந்து உறுதியாக பிஜேபி எதிர்ப்பு பேசினார்னா, இப்பவும் அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கான சிறுபான்மையினரின் ஆதரவு. சிறுபான்மையினர்னா வெறுமனை இஸ்லாமியர் மட்டும் அல்ல, மொழிவெறி சிறுபான்மையினரா இருக்கட்டும், மதவழி சிறுபான்மையினரா இருக்கட்டும், சாதிவழி சிறுபான்மையினரா இருக்கட்டும், இப்படி பலதரப்பும் அதிமுகவுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது. அந்த பேஸை வந்து ரீகேப்சர் பண்றதுக்கான ஒர்க்கை பண்ணலாம், பட் அவர் பண்ண மாட்டாருன்னு தெரியல. பண்ணலாம், பண்ணா அவன் வேற மாதிரி அடிப்பான், அவன் வந்து ஹவுஸ் கேப்சர் பண்ணிடுவான். பண்ணுவான், உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது. அப்படி இப்படிதான் இருக்கணும். இன்றைக்கு அப்படியே ஆணைய விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறது. பேச போற சப்ஜெக்ட் வந்து வெள்ள நிவாரண பணி. நம்ம 2023 கேட்ட பணிக்கு நிவாரண தொகைய கருணை கண்டல் நம்முடைய மோடி சர்க்கார் வந்து அள்ளி தெளிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அதாவது இப்ப என்ன யோசனை போயிட்டு இருக்கு தெரியுமா? செக்ரட்டரியேட் பக்கம் போயிட்டு வந்தேன். அதாவது இப்ப வந்து
லாரி அனுப்பலாமா இல்ல கப்பல் ஏதாவது ரெடி பண்ணி அதுக்கு டயரை கட்டி அனுப்பி விடலாமா, அவ்வளவு கோடியும் நம்ம இந்த ஹைவேஸ்ல எல்லாம் போனோம் நீங்களே இந்த விண்டு மில்லு பாகங்கள் உதிரி பாகங்களை தூக்கிட்டு போவாங்க பெரிய வண்டியா, அந்த மாதிரி ஓபன் ட்ரக்ல வச்சு தூக்கிட்டு வரலாமா, ஒரு ட்ரக்கு போதுமா இல்ல நாலஞ்சு ட்ரக்கு தேவைப்படுமான்னு தலைமைச் செயலமே கதிகளுக்கு போயிருக்கு. அவ்வளவு பணம் கேட்டது கேட்டது என்னவோ பன்னாயிரம் கோடி பதினைந்தாயிரம் கோடி கேட்டோம், சரி ஒரு ஆயிரம் கோடி 688 கோடி மொத்தமாவே ரெண்டுதான் மிக்ஸாம் புயலுக்கு ஒன்னும் சென்னை வெள்ளத்துக்கு ஒன்னும் சொல்லிட்டு கேட்டகரி இருக்குமே அதுல எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, நிரந்தரம்னு ஒண்ணு இருக்கும் தற்காலிகம்னு ஒண்ணு இருக்கும். ஆமா இது வந்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியில இருந்தா கிடைச்சிருக்குது, 682 கோடி தான் இப்ப கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அதாவது பேரிடர் நிவாரண நிதி அப்படின்றதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு, அதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். தேசிய பேரிடர் நிவாரண நிதி, மாநில பேரிடர் நிவாரண நிதி. மாநில பேரிடர் நிவாரண நிதியே 900 கோடி, அதுலதான் ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி யூனியன் கவர்மெண்ட் பாதி, அதான் 450 கோடி. அதுக்கு நியாயம் செய்யற வகையிலாவது ஒரு 900 கோடி ரவுண்ட் ஆஃப் அதுக்கு ஈக்குவலான தொகையை நான் கொடுக்குறேங்க அப்படின்னு கொடுத்துருக்கலாம், எஸ்டிஆர்எஃப் ஈக்குவலா நான் என்டிஆர்எஃப் கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கலாம், அப்படியும் கொடுக்கல. இல்ல எதிரா இருக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம கொடுத்ததே பெருசு அப்படின்னு புலாகிதம் அடைவது. இப்ப இது அவ இத நம்ம எப்ப கேட்டோம், முதல்ல வெள்ளம் வந்த அன்னையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கப்புறம் 3 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இப்ப வரைக்கும் வரல. ஜனவரில கேட்டோம் வரல, பிப்ரவரில கேட்டோம் வரல, மார்ச்ல கேட்டோம் வரல, எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க, அறிவிச்சதுக்கு அப்புறம் கடந்த 1 மாசமா மார்ச் எண்ட்ல இருந்து இந்த முந்தா நேத்து வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துருச்சு அதனால இப்போதைக்கு அதை பத்தி பேச முடியாது, இதெல்லாம் தளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும். இப்ப எப்படி கொடுத்தேன், ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கறதுதான் பாயிண்ட். இப்ப தேர்தல் அறிவிச்சாச்சு, இனிமே அதை பத்தி பேச்சு வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய இடியா உதயநிதி ஸ்டாலின் ஒண்ணு இறக்கணாப்ல, பிரச்சாரத்துக்கு பூரா 29 காசு படத்தை எடுத்து பிரிண்ட் போட்டு அம்மா ஒத்தராசா போன எலெக்ஷனுக்கு செங்கலை தூக்குன மாதிரி இந்த எலெக்ஷன்ல இன்னொரு ஷாக்கிங் என்னன்னா, மோடிக்கு பட்ட பேரே 29 பைசான்னு வச்சுட்டாங்க. ஆமா அதன் அடிப்படையில 29 பைசாதான் எங்களுக்கு கொடுத்தாரு, 29 பைசாதான் எங்களுக்கு கொடுத்தாருன்னு வேறு ஒரு இடி வந்து இறங்குது. வடக்குல இருந்து வந்து ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்திற்கு நார்த் இந்தியாவிற்கு வர வேண்டும் அப்படின்னு இந்தியா கூட்டணி சார்பா அழைப்பு. ஆமா என்னுடைய உடல் நலம், என்னுடைய நேரம், இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நான் வர்றதுக்கு கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் என் பிள்ளையாண்டா வருவார் அப்படின்னு ஒரு செய்ய. இப்படி அப்படி எல்லாரும் என்னைய கூப்பிடுறீங்க, என் சார்பா பையனை வேணா கூப்பிட்டு போங்கப்பா, ஐயோ அப்படின்ற அதிர்ச்சி எங்க இருந்து வந்திருக்கணும், இந்தியா லைன்ஸ்ல இருந்து வந்திருக்கணும். ஏன் எங்க இல்லங்க, அவர் சனாதனத்தை பத்தி பேசிட்டாரு, தேவையில்லாம இதை பிரச்சனையாக்குவாங்க, இவரை கூப்பிட்டு வர வேணாம் அப்படின்னு அவங்க சாக்கா இருந்தா சரி ரைட்டு, பலரும் இங்க சொன்னாங்கல்ல உங்க கூட்டணிக்குள்ளேயே சலசலப்பு உதயநிதி பேசுனது அப்படி இருந்திருக்கலாம், அவங்க ஒரு பிரச்சனையும் இல்ல வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மாறா கலங்குனது அப்ப வந்தாலே அள்ளி போட்டு அடிப்பான், மயம் வந்தா என்ன அடி அடிப்பானோ தெரியல. மோடிய பாக்க போயிட்டு உள்ள சந்திச்சுட்டு வந்து வெளியில பிரஸ் மீட்லயே கலாச்சிட்டு வெளியில வந்தாங்க. இப்ப திருப்பி இருந்தாலும் 29 பைசா எடுத்துட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணுவாப்லயே நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அங்க வருது. உண்மையிலேயே அந்த விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், தமிழ்நாடு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழுத்தம், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுக கூட்டணி இந்தியா அலைன்ஸ் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு வரவேண்டிய பணங்களை எல்லாம் சுரண்டி கொடுத்து கொண்டிருக்கிறது பிஜேபிங்கிறத பட்டவர்த்தனமா பிரச்சாரங்கள்ல பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத, அந்த வலியையும் அந்த வேதனையும் பிஜேபிக்கு மண்டு மண்டுன்னு மண்டையில விழுந்திருக்கு. அதனுடைய ரியாக்ஷன் தான் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கடல் கடந்து இந்த பக்கம் அது பேருனா குமிடி புண்டி தான் தெரியாத கட்சி அவன் பாட்டுக்கு வந்து குஜராத்ல குத்த வச்சுட்டான்னா அப்படிங்கிற பயத்தின் அடிப்படையிலிருந்து குஜராத் கும்பல் இந்த நிவாரண தொகையை வழங்கி இருக்கிறது. இது அப்பட்டமான ஏமாற்று வேலை, கடைசி நேரத்துல இந்த பணம் கொடுத்தது அப்படிங்கிறது. ஓகே இந்த பணம் வந்துருச்சு வாங்கிக்கிறோம், மறுக்க போறது இல்ல, என்ன கம்மியா கொடுத்துருக்க, படித்தர 10 ரூபா கொடுத்துருக்க அப்படின்னு நம்ம படித்தர 10 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுக்க போறது இல்ல. ஆனா இந்த காசு நாங்க போராடி வாங்கின காசு, நீ ஒன்னு எங்கள்கிட்ட வந்து நாங்க பட்ட கஷ்டத்துக்காக நீ கொடுக்கல, நீ எங்கள்கிட்ட இருந்து இவ்வளவு தூரம் நாங்க அன்பாடுபட்டு வெம்பாடுபட்டு உங்கள்கிட்ட கண்ணீர் விட்டு கதறி உங்களை கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அதுக்கு பிறகு நீங்க இந்த காசை கொடுத்துருக்கீங்க, அதையும் கம்மியா கொடுத்துருக்கீங்க. இதன் அடிப்படையில் இந்த கேள்விகள் மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்படுகிறது. அடுத்தடுத்த கட்டத்துல இந்த 3வது பேஸ், 4வது பேஸ் தேர்தல் நடக்கும் போது இப்ப நீ தர்றியா இல்ல நான் உத்தரப்பிரதேசத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரலாம் கேட்டு இன்னொரு 300 கோடி அந்த நிலைமைக்கு ஜி ஆள்பட வேண்டாம் என்பதால் இல்ல. ஆனா அவருமே
இப்படி ஒரு போர்ஸா கைய ஓங்கினாதான் அந்த பக்கம் இருந்து காசு வருது. ஆமா இல்ல, இந்த செஸ் ஒலிம்பியாடா வெளி ஸ்டேஷன் ஃபங்க்ஷனோ ஏதோ நடந்துச்சு அதுவா இல்ல உள் நேர் உள் விளையாட்டு அரங்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அங்க வச்சு மேடையிலே வச்சு ஸ்டாலின் வந்து ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் ரைட் வாங்க அது ஒண்ணு, அப்புறம் நீ நல்லா ஆரம்பிச்சுட்டு போயிடுறீங்க காசு நீங்க ஆனா நீங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆரம்பிச்சு கையெழுத்து போட்ட பாவத்துக்கு நான் எங்க மக்கள்கிட்ட பதில் சொல்லணும். நான் தான் இருக்கிற காசையும் போட்டு 100 ரூபான்னா நீ 50 ரூபா கொடுக்கணும், நான் 50 ரூபா கொடுக்கணும். நீ 50 ரூபாய் கொடுக்காம அப்படியே போயிடுற கையெழுத்து மட்டும் போட்டுட்டு நான் 50 போட்டு நீ கொடுக்க வேண்டிய 50 போட்டு நான் இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை எனக்கு வந்துருது. இது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, அரசுகளுக்கும் பிரச்சனையா இருக்குன்னு மோடியை மேடையில் வச்சே பேசினாரு. அப்பதான் கழுத்தெடுத்து ஆடு மாதிரி வெளியில வந்து ஒரு முதலமைச்சருக்கு இது அழகா அமைந்தது. ஆனா முதலமைச்சருக்கு அதுதான் அழகாக அமைந்தது. டெல்லிக்கு போன மோடி பைலில் கையெழுத்து போட்டார் அடுத்த நாளே. அப்போ அப்பதான் அந்த பிரியாணியில் கிடந்த அந்த துண்டுகள் எல்லாம் கண்ணை விழித்து பார்க்கின்றன. ஐயோ நம்ம தான் தப்பா கத்திட்டோமா, ஒரு புள்ளி கமா கூட மாத்த மாட்டோம்னு அவர்கள்லாம் பல அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இப்படிதான் இந்த நிவாரண தொகையை நம்ம வாங்கியிருக்கோம். அதே போல இப்ப 29 பைசான்னு அடி அடினு அடிக்க விட்டுதான் இந்த 600 கோடி வந்து சேர்ந்திருக்குது. அதுவும் இல்லாம கர்நாடகா சித்தராமையா அவங்க கேஸ் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸே மூவ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் இல்ல இல்ல இவர் ஆனர் என்ன சொன்னாங்க தெரியுமா, சுப்ரீம் கோர்ட்ல நாங்க எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டோம் நிவாரணம் கொடுக்கறதுக்கு, உடனே சாங்ஷன் பண்ணிடுறோம். அப்ப தமிழ்நாடு கேட்டப்ப மட்டும் உன்னால தேர்தல் ஆணையத்திட்ட பெர்மிஷன் வாங்க முடியாது, இப்ப மட்டும் உன்னால வாங்க முடியும். இப்ப கர்நாடகாவுக்கு மட்டும் கொடுத்தோம்னா ஸ்டாலின் கிளம்பி போய் ஊரு ஊரா பாருங்க 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 வேடிக்கை காட்டிடுவாங்க. அந்த முத்து படத்துல பொன்னம்பளம் முத்து முத்து இருந்தாலும் கிளம்பி எல்லா ஸ்டேட்லயும் அந்த மாதிரி மோடி வந்து அலறி இப்போது இந்த நிவாரண நிதி அப்படின்றது வெள்ள நிவாரண பணியில அவங்க கொடுக்கல, ஜிஎஸ்டில இருந்து வர்ற பணத்தை எடுத்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதா விமர்சனமே தவிர அந்த மக்களுக்கு போய் சென்று சேர வேண்டிய நலத்திட்ட உதவிகள் எதுவுமே சென்று சேரல. பிரச்சாரம் என்ன இருக்கும் தெரியுமா, இப்படி இந்த பணத்தை வந்து நாங்க மாநில அரசுகளுக்கு எந்த தடையும் இல்லாம எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம ஊர்ல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம், ஊர் கடந்து நீ போய் தமிழ்நாட்டுல வந்து வியாபாரம் பாக்குற உன்னுடைய இளைஞர்கள் பூரா உன் வீட்டுக்கு பக்கத்திலேயே நல்ல தொழில் பார்க்க முடியும், அதுக்கு உத்தரவாதத்தை உறுதிப்படுத்தி கொடுக்க முடியும்னு பிரச்சாரத்தை எதிர்ப்புனா அங்க ஒர்க் அவுட் ஆயிரும். இவர் ஸ்டாலின் போய் அங்க போய் அங்க வந்து ஈஸி பிரச்சாரம் பண்றது. நீங்க பீகார்ல போய் யோசிச்சு, மோடி வந்து 10,000 கோடி கொடுக்குறாரு தமிழ்நாட்டுக்கு, 3,000 கோடி கொடுக்குற இடத்துல உத்தரப்பிரதேசத்துக்கு 10,000 கோடி கொடுக்குறாரு. உங்க முதலமைச்சர் தான் இருக்கிறதுலே அதிகமான காசு வாங்கி வச்சிருக்கிறாரு, வாங்கின காசை உங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டு வெளியேற அப்புறம் அந்த அளவு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய இடங்களை நோக்கிதான் நடந்திருக்கு. இப்ப இந்த பணம் கொடுத்ததை ஒட்டி யாரு வந்து பிஜேபியை டிஃபெண்ட் பண்ணி இந்த சமூக ஊடகங்கள்லயும் செய்திகள்லயும் பேச வருவாங்கன்னு நீங்க நினைச்சீங்க? இந்த செய்தியை பிஜேபியை டிஃபெண்ட் பண்ணி பிஜேபி தானே பேசுவோம், நாமளையோ இல்ல நிர்மலா சீதாராமனோ அல்லது இப்ப அக்கா கூட வந்துட்டாங்க தமிழிசை அக்கா, அங்கதான் சிலுவம்பாளைய சித்தப்பா வந்துட்டாரு. நாம எப்பவுமே கேட்போம், கேட்கறதுக்கு கம்மியா தான் கொடுப்பாங்க. இத திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது அவங்களுடைய கூட்டணியில இருந்த காங்கிரஸும் இப்படி கம்மியா தானுங்களே கொடுத்தாங்க, அதனால இது இப்படித்தான் கொடுப்பாங்க. எது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கண்டன அறிக்கை எழுதின கட்சிக்கு இந்த நீங்க ஆட்சியில இருந்தப்ப உங்களுக்கு தர வேண்டிய நிவாரண தொகைகள்லாம் ஒழுங்கா சரிவர உங்க எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லைன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின அந்த வாயி இப்ப திருப்பி வேகமா ஓடி வந்து மோடிக்கு ஆதரவா தபால்னு குதிச்சு வந்து நிக்குது. அவருடைய மைண்ட் செட்டை பாருங்களேன், எது எது எங்கெங்க இருக்கோ அது அது அங்கங்கயே இருக்கணும். இதுவும் அந்த சனாதன கொள்கையும் எப்படி பொருந்தி போகுது பாருங்க, அவா அவாவே இருக்கணும், இவா இவாவே இருக்கணும், நடுவுல இருக்க நடுவுல இருக்கணும், யாரும் பவுண்டரி கிராஸ் பண்ணக்கூடாது. எடப்பாடியும் அப்படித்தான், அவன் 500 கோடி கொடுத்தானா இவனும் 500 கோடி தான் கொடுக்கணும், அதை தாண்டி இவர் கொடுக்க கூடாது. நிலைமையை மாத்தப்ப ஸ்டேட்டஸ் குவோவை மெயின்டெய்ன் பண்ணணும், அதை வந்து சமூகம் வந்து ஏத்துக்கிடாது. இல்லைங்க நான் என்ன கேக்குறேன், அதிமுகன்றது ஒரு தனி பெரிய கட்சி தமிழ்நாட்டுல, ரைட்? ஆமா ஆமா. இந்த கட்சி நான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக சொல்லுகிறேன், பொதுச் செயலாளராக என்ன பொறுப்பு, ஏதோ ஒரு பொறுப்பு, நான் அந்த பொறுப்புல நான் அதிமுக தலைமையா சொல்றேன், இந்த திமுகவுக்கு திராணி இல்ல, கேட்டது 8,000 கோடி வந்தது வெறும் 600 கோடி,
இந்த மோடி அவர்களிடம் சண்டை போட்டு நம்மளுக்கு 1000 கோடியை வாங்கி தந்திருக்க வேணாமா, ஒரு 2000 கோடி வாங்கி தந்திருக்க வேண்டாமா, அதிமுக ஆட்சியில் இருந்திருந்தா நாங்க இதை பண்ணிருப்போம் அதை பண்ணிருப்போம்னு சொல்லணுமா இல்லையா? எழுதி வச்சுக்கோங்க, இந்த டயலாக் இப்ப சொல்ல மாட்டாரு, 2026 எலெக்ஷனுக்கு சொல்லுவாரு. ஏன்னா அதுக்குள்ள என்ன கூட்டணி நடக்குது, அண்ணாமலையை தூக்கிட்டு வேறால போடுறாங்களா, கூட்டணி செட்டில் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் பாக்குறதுக்கு தான் இப்ப இந்த தன்மையான மென்மையான தடவை. உண்மையிலேயே அதிமுகவை ஆதரிக்கணும்னு நினைக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய டிஸ்டர்ப். நம்ம தலைவர் நம்மள்ட்ட எப்படி சொல்லணும், ஏ நான் வாங்கி கொடுத்துருப்பேன், நீ என்ன வாங்கி கொடுக்கல ஒழுங்கான்னு சொன்னா அதிமுக காரன்தானங்க அதை யோசிப்பான். ஆமா, அதிமுக காரங்களுக்கு பூரா இவர் தானே செய்தி சொல்லணும், அது அதிமுக காரன்தானங்க யோசிப்பாரு. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு சித்தப்பா. செய்தி தொடர்பாளர்ன்ற பேர்ல RSS காரங்கள உள்ள வச்சுக்கிட்டு சுத்துறாங்க, வேலுமணி ஆபீஸுக்கு போனோம்னா உள்ளுக்குள்ள மோடி போட்டா மாட்டி இருக்குன்றாங்க. பகீர் தகவல்கள் எல்லாம் நிறைய வருது. அப்ப நீங்க வந்து அதிமுகவா இல்ல அமித்ஷா திமுகவா இருக்கீங்க? நான் சொல்றேன், எங்க ஊர் வந்து ரொம்ப, அதாவது எங்க ஊர் எதுக்கோ பெருமைப்பட்ட ஊர். ரெண்டு சம்பவங்கள், ஒண்ணு அந்த இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் ஒண்ணு. ஆமா, ஆனா அது கூட ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, சரி விடுங்க. கோயில் ஒண்ணு கட்டினாங்க, மதுரை கோயில் நகரம்னு தெரியும். எங்க எம்எல்ஏ யாரு, ஆர்பி உதயகுமார், அம்மாவுக்கு கோயில், அம்மா கோயில்னு ஒண்ணு கட்டினாங்க. அது நல்ல இனிஷியேட்டுங்க, அந்த நேரத்துல பலருக்கும் சாப்பாடு எல்லாம் போட்டாங்க, நல்லா போட்டாரு இல்ல. ஆமா, போட்டு உள்ள போய் ஒரு நாள் எட்டி பார்த்தேன். அது எப்படின்னாங்க, ஒரு பெரிய ஒரு பொட்டல், அது பெரிய ஏரியா, அதுல வந்து நடுவுல வந்து ஒரு பிரமிடு மாதிரி உயர்த்திட்டாரு, உயர்த்திட்டு மேல சமதளம், சமதளத்துல அம்மாவும் இருக்கிறாங்க, இந்த பக்கம் எம்ஜிஆர் நிக்கிறாரு, முன்னாடி சிங்கங்கள்லாம் அப்படி நிக்குது, மேல படம் எல்லாம் விட்டுருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், கே பி முனுசாமி, வைத்தியலிங்கம், செல்லூர் ராஜ் எல்லாம் விட்டுருந்தாங்க. அப்படியே பார்த்தோம்னா அமித்ஷா மோடி எல்லாரும் படம் வச்சிருந்தாங்க. இப்ப எடுத்துட்டா எல்லாம் இல்லைன்னு தெரியல, திருமங்கலத்துக்காரி வேணா இருந்தாங்க போய் பார்த்து சொல்லுங்க. ஐயோ, உண்மையிலே இருந்துச்சு. அப்ப நான் இது பார்த்தது 2021 பார்த்தேன். ஐயோ, இது ரொம்ப டேஞ்சர் தான். அப்ப நீங்க எவ்வளவு, நீங்க கூட்டணியே வைக்கலாங்க. ஏங்க, திமுக தான் கூட்டணி வச்சிருக்கு, ஸ்டாலின் என்ன வீட்டுல ராகுல் காந்தி படத்தையும் சோனியா காந்தி படத்தையும் மாட்டி போட்டுருக்காரா என்னங்க இது? கோயில் ஒண்ண கட்டிட்டு பரிவார தேவதைகள் வைக்கிறாங்களா, அந்த பரிவார தேவதைகளும் மோடிக்கு என்னடா வேலை? கோயில் யாருக்கிட்ட இருக்கு, தனி என்ஜிஓ தானே? ஆமா, அது ஒரு அறக்கட்டளை மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சு நடத்துறாங்க. அந்த என்ஜிஓ பிஜேபி காரங்களோட என்ஜிஓவா இருந்தா? அப்ப ஆர்பி தேவகுமாருக்கு அதுல என்ன வேலை? அவரும் கொண்டு போய் எங்கிட்டோ அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கரை சேர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். ஆக அதிமுக என்பது பிஜேபியை கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் இருந்து பிஜேபிக்காக வக்காலத்து வாங்கி முதல் ஆளாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதை நோக்கி நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அவப்பெயரை அதிமுகவுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இதை அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே விரும்பாத ரசிக்காத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு, 1 நாள் கழிச்சு இதை எப்படி பொலிட்டிக்கலாவாச்சும் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருந்தா அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அது இல்லாம போறது அப்படிங்கிறது வந்து பொலிட்டிக்கலா அதிமுகவை ரொம்ப பெரிய டேமேஜா மாத்தும். திரும்ப திரும்ப திமுக வைக்கக்கூடிய அதிமுக என்பது அமித்ஷா திமுக ஆகிவிட்டது, பிஜேபி RSS கைப்பொம்மையாக மாறிவிட்டார் எடப்பாடின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு மேலும் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வலு சேர்த்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய கண்டனங்களை தெரிவிப்பதும், நீங்க இருந்திருந்தா எவ்வளவு பவரா இருந்திருக்க முடியுங்கிறத காட்டுறதும் தான் உங்களை அரசியல இருப்பு தக்க வைக்க முடியுமே தவிர இப்படி பேசக்கூடாது. அவரே பா விசுவாசிகள் இல்லாம அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஆமா, அது ஒரு பெரிய கூத்து. என்னப்பா கட்சியில வந்து நீயே தலைமைக்கு முதல்ல விசுவாசம், நீ தலைமைக்கு விசுவாசத்தை பத்தி பேசுற பத்தியா அப்படிங்கறது அதிமுக தலைவர் வழி தொண்டன வழி. நீங்க என்ன செஞ்சீங்க, டேபிள் கேம் பாண்டீங்க. உங்களுக்கு ஒருத்தன் டேபிள் கேம் ஆடுவான்ல, தமிழ்நாட்டுல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த அதுக்குரிய இடமாவே வச்சுக்கிட்டா பெட்டர். அந்த இடத்துக்கு மேல காவி பெயிண்ட ஊத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பெயிண்டை சுரண்டி எடுக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு. அப்படி சுரண்டி எடுத்தா பீடம் மிஞ்சும், இல்லைன்னா இது பாரு காவி பெயிண்ட் அடிச்சிருக்கேன், இது ஏன் இடம், நாளைக்கு வந்து பட்டா போட்டு உட்காந்துருவாங்க. ஓபிஎஸ்ன்ற தனிநபர் எப்படி செல்வாக்குல இருந்து போய் நிக்கிறாரோ
அதே போல அதிமுகங்கிற அமைப்பும் செல்வாக்கு இழந்து போகும். இதே காவி சாயத்தோடு இருந்தா அவர் தான் அண்ணாமலை வெளிப்படையா சொல்லிட்டாரு 24 பிறகு அதிமுகங்கிற கட்சியே இருக்காதுன்னு. அப்புறம் ஏன் மோடிக்கு ஒண்ணு வந்து நீங்க டிஃபெண்ட் அதிமுக எனக்கு ஒரு ஆளே கிடையாது கிடையாது அப்படின்ட்டாரு. அப்புறம் உட்காந்துக்கிட்டு மோடிக்கு இவ்வளவு டிஃபெண்ட் பண்ணி பேசுறது இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங். டிசப்பாயிண்டிங் இல்ல நீங்க இப்படித்தான் ரைட். மறக்காம அந்த கோயில்ல அந்த போட்டோ இன்னும் வச்சிருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்க. நிறைய பேசுவோம். நன்றி.